அவர்களுக்கு மாலை வணக்கம். கடின உழைப்பு கடின உழைப்புன்னு மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணு சொல்றப்ப பயமா இருக்கு. ஏன்னா படத்துல ஹரி சார் வந்து எல்லாரும் ட்ரில் எடுத்துட்டாரு, ஒரு போர் நடந்த மாதிரி. இது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குமரன் சார்ல இருந்து எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சரி, ராஜேந்திரனும் சரி, ப்ரொடக்ஷன் சைடு பசங்க ப்ளஸ் எல்லா டெக்னீஷியன்ஸும், பிரியன் சார்லேருந்து கமல்கணன் மாஸ்டர் வரைக்கும் எல்லாருமே ஹாரிஸ் சார்லேருந்து ஒரு போர் நடந்த மாதிரி இது. எல்லா நடிகர்கள், அனுஷ்கா, ஸ்ருதி ஆகட்டும், சூரியனன் ஆகட்டும், மற்றும் ரோபோ சங்கரண்ணா, விஜயகுமார் சார், எல்லாருமே ஒரு போர் நடந்த மாதிரி இந்த படம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஜாலியாக இருந்தது நான் மட்டும்தான். ஏன்னா ஸ்பாட்டில் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம், அந்த ஸ்ட்ரெயின் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வராமல் அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து அதை தடுத்து மேக்ஸிமம் அவருடைய ஒவ்வொரு பைசா செலவு பண்ணுறதும் அவருடைய காசு மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு சில டைரக்டர்ஸ் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதில் முக்கியமான டைரக்டர் வந்து ஹரி சார். ஏன்னா பட்ஜெட் பார்த்தா குவாலிட்டி போயிடும், குவாலிட்டி பார்த்தா குவாலிட்டி நல்லா வரணும்னு நினச்சி பண்ணுறப்ப பட்ஜெட் பயங்கரமாக ஏறிடும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் டைரக்டராக ஒரு 15-18 வருஷம் இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணி தன்னுடைய பேரை வந்து மென்மேலும் ஒவ்வொரு தடவையும், சக்தி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தியேட்டருக்காரங்களும் ஆடியன்ஸும் கமர்ஷியல் ரசிகர்களும் நம்பி திரும்பி தியேட்டருக்கு வரக்கூடிய ஒரு கண்டென்ட்டை கொடுக்கறதுங்கிறது வந்து 20 வருஷமாக அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த போராட்டத்தில் மறுபடியும் மறுபடியும் தன்னை வந்து முதலிடம் வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஹரி சார். அப்புறம் ஒவ்வொரு தடவை ஃபங்க்ஷன் வைக்கிறப்பவும் ஆடியோ ஃபங்க்ஷன் வேண்டாங்கம்பாரு. அப்புறம் ப்ரெஸ் மீட்டை தவிர வேறு எதுக்குமே அவர் ஓகே சொன்னதில்லை. அது என்னன்னா வந்தால் அவங்கள பற்றி நாம 10 வாரத்தை பேசி நம்மளை பற்றி அவங்க ப்ரெஷர்டாக பாராட்டி பேசணும் பாரு. ஸோ அந்த அளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்போஷரும் இருக்கக்கூடாது, அமைதியாக நம்ம வேலை வந்து படத்தில் தான் காட்டணும், வெளியே வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். இந்த படம் வந்து சக்தி அண்ணன் சொன்ன மாதிரி 1-2 அப்படிங்கிறத தாண்டி இந்த 3 வந்து மிகப்பெரிய, ஏன்னா இந்த 3வது பாட்டு தாண்டது உண்மையாகவே பெரிய போராட்டம். அதுக்கான உழைப்பை வந்து அவ்வளோ உள்ளே கொட்டியிருக்காரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் படம் பார்த்தா உணர்வீங்க. செலவெல்லாம் தாண்டி அந்த உழைப்பு இல்லைன்னா இது இவ்வளோ அற்புதமான படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 3 வந்து எல்லாம் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, என்னங்க 30 வரைக்கும் எடுப்பீங்களா அப்படிம்பாங்க. அது உண்மையாகவே 30 வரைக்கும் போகக்கூடிய ஒரு தைரியத்தை வந்து இந்த 3 தன்னம்பிக்கையை வந்து கொடுக்குது. ப்ளஸ் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உணர்வீங்க. ப்ளஸ் சூர்யா சார் தொடர்ந்து எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட்டாக, என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் என் கூட எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவர். அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் லைஃப்லேயும் சரி, கரியர் வைஸும் சரி. ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு 130 நாள் வந்து அதே வேரியை அடக்கிட்டு அதே வேகத்தோடு வேலை செஞ்சு இந்த அவுட்புட், ஏன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு வேகமும் உழைப்பும் ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் எல்லா டோட்டல் டீம், பிரியன் சார்லேருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து நான் 23 வயசில் தான் ஃப்ளைட் ஏறினேன், 28 வயசில் தான் 5-ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். கடைசி வரைக்கும் 5-ஸ்டார் ஹோட்டல் போக முடியாதுன்னு நினச்சேன் நான், ஹாரிஸ் சார் கூட ஒர்க் பண்ண முடியாதுன்னு. ஆனால் ஹாரிஸ் சாரோட ஹெல்ப்போடு இந்த படத்தில் 5-ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேன், அதோட டேஸ்ட் பார்த்தாச்சு. சார் பட்ஜெட் வைஸ் சொல்ல சார், எல்லாமே அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஹாரிஸ் சார்னா நல்ல மெலடி வரும் அப்படின்னு அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சொல்லுவாங்க, கொஞ்சம் தமிழுக்கு சூப்பருங்க அப்படிம்பாங்க, தெலுங்குக்கு கொஞ்சம் அடியா இருக்கணும், கமர்ஷியலா இருக்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தெலுங்கு டைரக்டர் விடாமல் போட்டு இது பண்ண போகிறாங்க, உங்களை டார்ச்சர் பண்ண போகிறாங்க சார் இந்த படத்துக்கு அப்புறம். ரீரெக்கார்டிங்கும் சரி, சாங்ஸும் சரி, வைஃபை சாங்காக இருந்தாலும் சரி, யூனிவர்சல் காப், சோனா சோனி எல்லாமே பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒவ்வொரு தடவை ஃபேன்ஸ் வந்து, ஃபேன்ஸுக்கு இந்த நேரத்தில் நான் சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா படம் வெவ்வேறு காரணங்கள்னால தள்ளி போயிட்டே இருக்குது. தீபாவளிக்கு எங்களால் கொண்டு வரல, திருப்பி டிசம்பர் வந்து
எல்லாருக்குமே தெரியும், சிஎம் டெத்துலேருந்து புயல்லேருந்து ஒரு டிமானிட்டைசேஷன் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்து வந்துருச்சு இந்த 2 மாதத்தில். ஆனால் பிப்ரவரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கி மந்த். என்னென்னா தமிழில் பருத்தி வீரம் ரிலீஸ் ஆனது பிப்ரவரி 23, தெலுங்கில் வந்து ஸ்டுடியோ கிரீனுங்கிற பேனர் போய் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகி பெரிய லெவலில் ரீச் ஆனது வந்து 1001 தெலுங்கு ரிலீஸ் பண்ணோம் பிப்ரவரி 5. ஸோ ஏதோ கடவுள் ஒரு டைரக்ஷனில் பிப்ரவரிங்கிறது உனக்கு ராசியான மாதம் கொண்டு வந்து சேர்த்த மாதிரி இருக்குது. இதுவும் என் கெரியரில் மிகப்பெரிய படமாக அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் டோட்டல் சூரியன்லேருந்து எல்லாத்துக்கும் விவேகா சார், எடிட்டர் ஜெய், வாழ்த்துக்கள். ஏன்னா மற்ற படங்கள் மாதிரி இல்லை இது, இந்த படம் எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை டோட்டலாக அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சேர்த்துனதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வியாபாரத்தை பற்றி பேசியிருந்தாங்க, ஒவ்வொரு தடவையும் ஃபேன் சைட்லேருந்து ப்ரெஷரு, நீங்கள் வந்து சொல்கிறதே இல்லை, எல்லாரும் நம்பர்ஸ் போடுறாங்க, தானு சார் சொல்கிறாரு, விஜயகம்மின்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நம்பர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. ஃபஸ்ட்டு விஷயம் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாலிசி. ரெண்டாவது, இப்போ வியாபாரமாக நான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப ஏதோ ஃபேமிலிக்குள்ளே நாமளே பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், அது சூர்யா சார் விரும்புவாரா இல்லையாங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஏன்னா ஒரு நம்பர்ஸ், ஒரிஜினல் நம்பர்ஸ் சொல்லி கூட அதில் 2 பேர் காயப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பார். பட் ஃபேன்ஸுக்காக இந்த ஒரு தடவை நான் சூர்யா சார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியே ஆகணும். என்னென்னா டோட்டல் வியாபாரத்தை வச்சு தான் நம்பர் 1 நம்பர் 2 கேம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இதில் வந்து நான் நம்பர் சொல்ல விரும்பலை. வியாபாரமாக ரஜினி சாருக்கு அடுத்து அதிகபட்ச வியாபாரம் இருக்கிற ஹீரோ வந்து நான் சூர்யா சாருங்கிறது என்னால் கண்டிப்பாக சொல்லிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்குகிற சம்பளத்தை வச்சு தான் நம்பர் 1 நம்பர் 2 நினச்சிட்டு இருக்காங்க, அது கிடையாது. 4 காசு ப்ரொடியூசரும் சம்பாதிக்கணும், நல்ல டெக்னீஷியன்ஸ் அஃபோர்ட் பண்ணணும், ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் சூர்யா சார். அந்த விதத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 crore பிஃபோர் ரிலீஸ் அந்த பிஸ்னஸ் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தெலுங்கில் வந்து ரஜினி சாருக்கு அடுத்து அதிகபட்சமாக அதிக வியாபாரம் இருக்கிற ஹீரோ வந்து சூர்யா சார் தாங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப பொய்யான விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் வர்றப்ப அதை வந்து ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அதுக்கு மெயின் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் நம்பர்ஸ் நாளைக்கு ஒருவேளை ஒரு படத்தோட கலெக்ஷன் போடுறப்ப ஒரு 3-4 பேர் ஆத்தன்டிக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ், எனக்கு ஸ்ரீதர் பிள்ளை சார்லேருந்து எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி கேட்டு 2 இடத்துல வெரிஃபை பண்ணி நம்பர்ஸை வந்து போடணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ராங்காக இதாகிறப்ப டோட்டல் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருமே டிஸ்டர்ப் ஆகுது. ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் மட்டுமே நீங்கள் போட்டால் தான் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு தொழில் நடக்கிறப்ப அதுக்கு நல்லது, அது ஆரோக்கியமாக இருக்கும். ப்ளஸ் இந்த தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களோட சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்திருக்கு. இந்த படமும் ரொம்ப தரமான படம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய படம். இதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார்.